வணக்கம் யூடியூப் நண்பர்களே, உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம சேனலுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய நண்பர்கள் மற்றும் கமெண்ட் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, investing.com வந்து நம்ம ஒவ்வொரு டெக்னிக்கல் டூலாக வந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதில் நம்ம இப்போ பார்க்கக்கூடிய டாபிக் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த வீடியோவில் investing.com ட்ரெண்ட் பேஸ்டு ஃபிபொனாச்சி எக்ஸ்டென்ஷன், இதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை பற்றி சொல்கிறாங்க, இது ஒன்றும் கிடையாதுங்க, ஒரு ட்ரெண்டை வச்சு அதுலேருந்து ஃபிபொனாச்சியை வந்து எப்படி ரீட்ரேஸ் பண்ணி அதுலேருந்து பையிங் செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டியை எப்படி நம்ம பயன்படுத்திக்கலான்றது தான் இந்த ட்ரெண்ட் பேஸ்டு ஃபிபொனாச்சி எக்ஸ்டென்ஷன் டூல். ஓகேங்களா, இதை நம்ம ரெண்டு விதமாக பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா சிஸ்டம் பேஸ்டு, இது வந்து வெப்சைட் பேஸ்டு. இன்னொன்று ட்ரேடிங் வியூவில் மொபைல் பிளாட்ஃபார்மில் ரெண்டுத்தையும் வந்து எப்படி இந்த சேம் டூலை வந்து மொபைல்லையும் எப்படி யூஸ் பண்ணுறது, சிஸ்டம்லையும் யூஸ் பண்ணுறதையும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம சிஸ்டமில் யூஸ் பண்ணுறதை பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒன்றும் கிடையாதுங்க. இப்போது இந்த டூலை பார்த்திங்க அப்படின்னா இது ஸ்விங் ஐ, ஓகேங்களா, இல்லை இது ஸ்விங் ஹை. எதுன்னு வச்சு இந்த ஸ்விங் ஹைலேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சோன்னா அந்த ட்ரெண்டு இங்கே வரைக்கும் வரங்களா கீழே, ஓகேங்களா, இந்த ஹைலேருந்து இந்த ஹை, ஓகேங்களா. இது வந்து ஒரு பேசிக் ட்ரெண்டு, ஓகேங்களா. அந்த ட்ரெண்டு அதாவது ஸ்விங் ஐ ஸ்விங் லோ, நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஸ்விங் ஐக்கும் ஸ்விங் லோக்கும் ஒரு பாயிண்ட் எடுக்கணும். அங்கேருந்து நம்ம எக்ஸ்டென்ஷன் பண்ணோம் அப்படின்னா இந்த ட்ரெண்டு ஓட சேர்த்து அந்த ஃபிபொனாச்சி வேல்யூஸ்லாம் வந்து நமக்கு காட்டும். அதை தான் நம்ம பார்ப்போம். இப்போ வாங்க இதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து நான் ஸ்விங் ஹை அப்படின்னு வந்து இதை எடுக்கிறேன். ஓகேங்களா, ஸ்விங் ஹைன்னு எடுத்துகிட்ட பிறகு இங்கே கிளிக் பண்ணுறேன். இங்கே கிளிக் பண்ண ஒன்றும் அப்படியே இங்கே கீழே இந்த பாயிண்ட்டுக்கு ஸ்விங் லோக்கு வந்து நான் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுறேன். இங்கே மறுபடியும் கிளிக் பண்ணுறேன். இப்போ இங்கே வந்து அடுத்த ஸ்விங் ஹை வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் ஸ்விங் ஹை, ஓகேங்களா. இப்போது இந்த ஸ்விங் ஹையில் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ அதுங்க ட்ரெண்டையும் பேஸ் பண்ணுது, ஃபிபொனாச்சி வேல்யூஸும் வந்து பேஸ் பண்ணுது. இப்போது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பாருங்க, இந்த 0.5 அப்படின்னு பார்த்தீங்களா, இந்த 0.5 இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்டாப் லாஸ், இல்லை அதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ். அப்போ மார்க்கெட்டிங்கை மேலேருந்து கீழே இறங்கி வருது. இங்கேருந்து அடுத்த ஸ்விங்க்கு நம்ம வந்து மார்க்கெட்டை மூவ் பண்ணுறோம், ஓகேங்களா. இப்போது இப்படி இருக்கும்போது நம்ம எங்கே பையிங் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த டூலை வச்சு இந்த 0.38 வருது பார்த்திங்களா, அதாவது இந்த வேல்யூவில், ஓகேங்களா, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 281.74 அங்கே வந்து பையிங், நம்மளுடைய பையிங் இருக்கும். ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த 0.5 இருக்குது இல்லைங்களா, இந்த 0.5க்கு கீழே கிட்டத்தட்ட ஒரு 275 அந்த ரேஞ்ச் வந்து இருக்கும். இது வந்து ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா. இப்போ இதில் பாருங்கள் என்ன ஆயிருக்குன்னு பாருங்கள், இந்த வேல்யூவை மார்க்கெட் வந்து எங்கே டச் பண்ணுச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த கேண்டிலில் டச் பண்ணதுக்கு நான் டே கேண்டில் எடுத்துருக்கேன், ஓகேங்களா. அடுத்து வந்து பாருங்கள், நம்ம இங்கே ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தா கூட இங்கே இந்த 0.5 வேல்யூக்கு தான் வந்துருக்கு, ஆனால் இங்கே வந்து வரவே வரல, ஓகேங்களா. அப்போது இங்கே வரும்போது இங்கேருந்து நம்மளுடைய பையிங் தான், ஓகேங்களா, ஸ்டாப் லாஸே வந்து ட்ரிகர் ஆகாது. அப்போ இங்கேருந்து பையிங், இங்கே நம்மளுடைய பையிங் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட 280. அது அதுக்கு அடுத்த 1, 2, 3, 4, 5 கேண்டில் ஒரு 5 நாளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 14 ரூபா ஏறிடுச்சு. ஒரு ஸ்விங் ட்ரேடில் ஒரு 14 ரூபான்றது வந்து ஒரு பெரிய நல்ல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த டூல் வந்து இதை தான் உங்களுக்கு வந்து ட்ரேடிங்கு என்ட்ரியை வந்து உங்களுக்கு வந்து காட்டுது, ஓகேங்களா. இதை இப்படியும் எதுவும் பண்ணலாம். இப்போ இது ஆல்ரெடி மார்க்கெட் வந்துடுச்சு, நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிட்டீங்க. இப்போ நான் இது வந்து அதே டூலை கிளிக் பண்ணுறோம். இங்கே இது ஸ்விங் ஹை, இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்விங் லோ, ஓகேங்களா. இதை வந்து எப்படி ட்ரா பண்ணோன்னா இந்த ஸ்விங் ஹையில் ஒரு பாயிண்ட் எதுவும், இந்த ஸ்விங் லோ லெவலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இங்கே ஒரு பாயிண்ட், ஓகேங்களா. அங்கேருந்து அதுக்கு அடுத்த ஸ்விங் ஹை வந்து பார்த்திங்கன்னா இதுதான், அதாவது இங்கே இருக்குது பார்த்திங்களா. இது அதுக்கு என்ன பண்ணால் இப்படி இந்த பக்கம் ஆப்போசிட்டில் ஒரு வேல்யூவில் கரெக்டாக அந்த ஸ்விங் ஹையில் கிளிக் பண்ணிடணும். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து பையிங் வந்து கிடைக்கும். எப்போ பையிங் கிடைக்குன்னா மார்க்கெட்டு இங்கேருந்து இந்த ஸ்விங்கை டச் பண்ணிவிட்டு
அடுத்து இந்த ஸ்விங்குக்கு மேலே ஏறும் இல்லைங்களா, ஏறும்போது நமக்கு இங்கே வந்து பையிங் வந்து கிடைக்கும். ஓகேங்களா, இது வந்து ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி இது பண்ணும். ஆல்ரெடி ட்ரெண்டிங் வந்து ஏறிட்டு இருக்குது அப்படின்னா அதில் வந்து அந்த ஸ்விங்கில் யூஸ் பண்ணிக்கலாம். இது நெக்ஸ்ட்டு ட்ரெண்டு, நெக்ஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அது நீங்கள் வைக்கிற டைம் ஃப்ரேமை பொறுத்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். மேக்ஸிமம் இது வந்து ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதிலேயே வந்து நம்ம மொபைல் வெர்ஷனையும் வந்து அப்படியே கண்டினியூவாக எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதையும் பார்த்துடலாம். வாங்க மொபைல் வெர்ஷனுக்கு போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நண்பர்களே, ட்ரேடிங் வியூ ஆப் மொபைல் அப்ளிகேஷனில் வந்து இருக்கும். ஓகேங்களா, இப்போது இதில் அந்த ட்ரெண்ட் பேஸ்டு ஃபிபொனாச்சியை வந்து எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மூணாவதுல வந்து கீழே, அதாவது இந்த க்ராஸ் அது கீழே ட்ரெண்ட் லைன், அதுக்கு கீழே இங்கே இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணிங்க. இதை கிளிக் பண்ணோன்னே இந்த பிச் ஃபோர்க்கு அதெல்லாம் வந்து வரும். அதில் இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் பேஸ்டு ஃபிபொனாச்சி எக்ஸ்டென்ஷன் இங்கே இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணியாச்சு. அது கிளிக் ஆகிடுச்சா இல்லையான்றது இங்கே ப்ளூ கலரில் தெரிஞ்சு பாருங்கள். ப்ளூ கலரில் தெரிஞ்சாலே வந்து அது கிளிக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ விண்டோவில் நீங்கள் ஃபோன் இந்த சார்ட் விண்டோவில் எதனாவது அதை தாண்டவை உங்களுடைய ஃபிங்கரை டச் பண்ணுங்கள். டச் பண்ணோன்னோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு டாட் மாதிரி வந்து காட்டும். ஓகேங்களா, எனி எங்கன்னா ஒரு இடம், அதுக்கப்புறமா நம்ம அலைன் பண்ணிக்கலாம். அந்த டாட்லேருந்து அப்படியே ஃபிங்கரை வச்சு அப்படியே நீங்கள் எந்த இடத்துக்கு வேணுமோ அந்த இடத்துக்கு கீழே ட்ரா பண்ணிட்டு வாங்க. அந்த இதுதான் இந்த கீழே டாப் மோஸ்ட் பாயிண்ட்னால இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா டிஸ்பிளேயில் சார்ட்டில் எதனா ஒரு தண்டை சும்மா லைட்டாக டச் பண்ணிங்க அப்படின்னா அது ஓகே ஆகிடும். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீழே இருக்க மிட் பாயிண்ட்லேருந்து அப்படியே நம்ம அழுத்தி பிடிச்சி, அதாவது அந்த இடத்துலேருந்து அப்படியே ட்ராக் பண்ணிவிட்டு வரணும். அதாவது டிஸ்பிளேயில் வந்து கையை வந்து எடுக்காமல் அப்படியே எந்த பாயிண்ட் வேணுமோ அந்த பாயிண்ட் வரைக்கும் நம்ம மேல் நோக்கி கொண்டு வரணும். ஓகேங்களா, கொண்டு வந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேயில் எதனா ஒரு தாண்ட டச் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ஓகே ஆகி இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் வந்து காட்டும். இப்போது நம்ம வந்து இந்த கோஆர்டினேட்ஸை வந்து கலெக்ட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், இதை வந்து ஸ்விங் ஹை வந்து நான் இதை எடுக்கிறேன், இந்த பாயிண்ட்டை வந்து எடுக்கிறேன் ஸ்விங் ஹையி. ஓகேங்களா, இந்த பாயிண்ட் வந்து நான் எடுத்தாச்சு. அடுத்து ஸ்விங் லோ வந்து நீங்கள் எங்கே வேணுமோ அது வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ ஆல்மோஸ்ட் உங்களுடைய எப்படி வேணால் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, உங்களுக்கு அது சேஞ்ச் பண்ணோன்னா அது மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மறுபடியும் கொஞ்சம் கரெக்டான கோஆர்டினேட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து வரும். இதுதான் நண்பர்களே, இப்போது இதுக்கு என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இதில் எப்படி நம்ம ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் ஜூம் பண்ணுறேன். இப்போது ட்ரெண்டை வந்து மேலேருந்து ட்ரெண்டு வந்து கீழே வருதுன்றது வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா, அதெல்லாம் உங்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. இப்போது மேலேருந்து ட்ரெண்டு கீழே வந்துடுச்சு, அந்த ட்ரெண்டுக்கு ஃபிபொனாச்சியை வந்து எடுக்கும்போது இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் வருது. இந்த பாயிண்ட்ஸில் நம்மளுடைய பையிங் வந்து எங்கே இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு இருக்குது பாருங்கள், இங்கே லைன் இங்கே டச் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இந்த பாயிண்ட் ஃபைவ் தான் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் ஆகும், இல்லை அதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் ஆகும். நம்மளுடைய பையிங் பாயிண்ட்டு எதாக இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட் 3.8 இருக்குது பார்த்திங்களா, இதுதான் நம்மளுடைய பையிங் பாயிண்ட்டாக வந்து நம்ம வச்சுக்கணும். ஓகேங்களா, இதை வச்சுட்டு வந்து நம்ம ட்ரேட் பண்ணணும். இதை வந்து ஷார்ட்டஸ்ட்டு ஃப்ரேம்லேயும் வந்து ட்ரேட் பண்ணலாம். நான் வந்து ஒன் டே சார்ட் வந்து வச்சுருக்கேன். ஓகேங்களா, இல்லை அப்படின்னா ஷார்ட்டஸ்ட்டு டைம் ஃப்ரேம்னால் அது லாஸ் வந்து கொஞ்சம் கரெக்டாக வந்து உங்களுக்கு மெஷர் பண்ணி உங்களுக்கு வந்து காட்டிடும். ஓகேங்களா, இது ஒன் ஆஃப் த மெத்தடு. ஓகேங்களா, இப்படி எல்லாம் இருக்குது அப்படின்றது தான் இந்த ஃபிபொனாச்சினுடைய ட்ரெண்ட் எக்ஸ்டென்ஷன். இது வந்து நம்ம அந்த ட்ரெண்டை வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ இங்கே பாருங்க, இந்த சார்ட்டில் நம்ம பை பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது கீழே வரவே இல்லை பாருங்க. இந்த பாயிண்ட் ஃபைவ்க்கு கீழே நம்ம ஸ்டாப் லாஸ் இங்கே சொல்லியிருந்தோம், ஆனால் அந்த ஸ்டாப் லாஸை வந்து இந்த பாயிண்ட் கீழே எங்கே வேணால் நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா, பாயிண்ட் ஃபைவ் கீழே எங்கே வேணால் ஸ்டாப் வச்சுக்கலாம். இங்கேருந்து டச்சே ஆகலை, இங்கேருந்து அது பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து மேல் நோக்கி தான் வந்து போயிட்டு இருக்குது. ஓகேங்களா, மேல் நோக்கி தான் மார்க்கெட் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரியும் வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், அந்த ட்ரேடிங்கை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 275 அப்படின்ற ஒரு ரேஞ்சில், இப்போ அது வந்து பாருங்கள் அப்படியே வந்து மார்க்கெட் வந்து மேல் நோக்கி ஏறிட்டே இருக்குது, கிட்டத்தட்ட 295 அப்படின்ற ஒரு லெவலில். ஸோ இதை வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் பயன்படுத்தி இருக்கலாம்.
ஓகேங்களா நண்பர்களே? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து வெப்சைட்டில் எப்படி பார்க்குறது, investing.com எப்படி பார்க்குறதும், மொபைலில் எப்படி பார்க்குறது, அது ரெண்டும் கம்பைன் பண்ணி போட்டுருக்கோம். இது உங்களுக்கு எப்படி நீங்கள் மொபைலில் பண்ணுறவங்க பண்ணலாம், இல்லை அப்படின்னா எனக்கு பெய்ட் பண்ணி எனக்கு வந்து ட்ரேட் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்றவங்க வந்து நீங்கள் வெப்சைட்லேயே வந்து investing.com ஃப்ரீயாக வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரெண்டு பேருக்கும் சேர்ந்த மாதிரி தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த டாப்பிக்கை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.